Hello, welcome to my channel, Simply Subha Vlogs. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, இது ஒரு கண்டினியூஷன் வீடியோன்னு கூட சொல்லலாம். நைட்டி போடாதீங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பயங்கரமான அதுக்கான ஒரு சப்போர்ட் கிடைச்சது எனக்கு. நிறைய கமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ண, நிறைய சப்ஸ்கிரைபரை கெயின் பண்ண, நல்ல வியூஸ் போன ஒரு வீடியோவும் கூட. ஸோ அதில் சில கான்ட்ரவர்ஷியல் கமெண்ட்டும் வந்தது. ஸோ எல்லாத்தையுமே ஒரு விஷயத்த பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோவில் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நைட்டி போடக்கூடாதுன்னு வீடியோவில் சொல்லிட்டேன், பட் என்ன போடலாம் அப்படிங்கிறது ஒரு தனி வீடியோவாக எடுத்து தரேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. ஸோ கண்டிப்பாக நைட்டி வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஆல்டர்னேட் ட்ரெஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லணும் இல்லையா. போடக்கூடாது போடக்கூடாதுன்னு சொன்னால் என்ன தாங்க அப்புறம் வேறு ட்ரெஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்க இல்லையா, கண்டிப்பாக அதை சொல்லிடணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் என்னென்ன கமெண்ட்ஸ் வந்ததுங்கிறத ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட்டியை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து, நான் இனிமேல் போட போகிறது இல்லை சிஸ், போட போகிறது இல்லை மேடம், நான் வந்து ஒரு சேலஞ்சாகவே எடுத்து கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்க்குறேன், நான் கண்டிப்பாக இதை வந்து நான் யோசித்த விஷயம்தான், நீங்கள் தலையில் மண்டையில் நச்சு நடித்த மாதிரி சொன்னீங்க, எனக்கு இது ஒரு வந்து மோட்டிவேஷனாக இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை எப்படி இதை ட்ரை பண்ணுறது ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸு சொல்லுங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக 5 நாள் 7 நாள் முடியலன்னா கூட 2 நாள் 1 நாள் மாற்றி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கமெண்ட்ஸ்லேயே ஆன்சர் பண்ணியிருந்தேன். சில கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த டாப்பிக்கே வந்து பிடிக்கலை, எனக்கு எதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கான்ஃபிடென்ஸை குறைக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும், என்னோட கான்ஃபிடென்ஸ் நைட்டியில் இல்லை, கான்ஃபிடென்ஸ் என் கையில் தான் இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நைட்டியில் சூப்பர் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் நைட்டி போட்டுட்டு கடைக்கு போகலாம், நைட்டி போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகலாம், நைட்டி போட்டுட்டு எங்கே வேணால் போகலாம், இது உங்களோட சாய்ஸ். என்னோட ஒரு பார்வையையோ என்னோட ஐடியாஸையோ எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது தப்பு இல்லையா. ஒரு சிலருக்கு ஒத்து வருவாங்க கருத்துக்கு, இல்லை ஒரு சிலர் வேறு கருத்தாகவும் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி இல்லை, அவங்களோட கருத்தை தெரிவித்தாங்க, நான் ரொம்ப ஹாப்பி அவங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டது. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ நைட்டி வேண்டான்னு நினச்சவங்களுக்கு ஆல்டர்னேட் ட்ரெஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா, அவங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ தான். ஸோ நைட்டி தான் நான் போட போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ இதோடய நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு தாராளமாக போயிடலாம். இல்லை எனக்கு ஆல்டர்னேட் ட்ரெஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க குயிக்காகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ டெய்லி வேரில் இந்தந்த ட்ரெஸ் போடலாம் இதெல்லாம் தெரியாதாப்பா, நான் எத்தனை நாளாக போட்டுட்ருக்கோம், ட்ரெஸ் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறீங்களே அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். பட் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இருக்கான்னு நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன், என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம், 2-3 ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு தெரியும். பட் நம்ம தேடி பார்க்கும்போது இன்னும் ஒரு வைடர் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கே தெரிய வரும்போது எனக்கே இவ்வளோலாம் இருக்கேன், நம்ம கூட இனிமேல் ஷாப்பிங் இன்னும் தனியாக போகலாம் அதுக்கு அப்படின்னு தோண வச்சது தான். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கும். பட் தெரியாமல் கேட்டிங்க பார்த்தீங்களா என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு, அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் சொல்ல போகிறது வந்து சல்வார் கமீஸ். நான் இதை சல்வார்னு சொல்லலை, சல்வார் கமீஸ்ன்னு சொல்கிறேன். இதுவுமே நான் கூகுள் பண்ணும்போது கண்டுபிடிச்ச விஷயம்தான். சல்வார் அப்படிங்கிறது நம்ம போட்டுக்கிற பேண்ட் டைப்பு தான் குறிக்கதே ஒன்று, கம்மீஸுங்கிறது தான் மேலே போடுற டாப்பு. ஸோ சல்வார் கம்மீஸ் அப்படிங்கிறது அந்த செட்டை நம்ம சொல்கிறோம், ஒரு மேலே ஒரு டாப்பும் கீழே ஒரு பாட்டம் பேண்ட் மாதிரி. இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க, கிராமத்தில் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் இதை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம அம்மாவோ பாட்டியோ நைட்டி போடலை, அந்த டிரான்சிஷனை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த கிராமத்துலேயோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோ இந்த டிரான்சிஷனை கண்டிப்பாக எதிர்க்க போகிறது இல்லை. ஸோ சல்வாருங்கிறது பேண்ட்டை தான் குறிக்குதுன்னு சொல்லிட்டேன். ஸோ சல்வார் பேண்ட் வந்து எங்களுக்கு அந்தளவு கம்ஃபர்டபுளாக இல்லை, அது ஃப்ரீயாக இல்லை அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா பேண்ட்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் நானே இதை இப்போ தான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், இதில் 2-3 டைப் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், நான் வந்து ரெகுலர் பேசிஸில் போட்டிருக்கேன். பட் புதுசு புதுசாக எனக்கே வந்தது வந்து இந்த விஷயம், ஓ இப்போலாம் வந்திருக்கு ட்ரெண்டில் அப்படின்னு கற்றுக்கிட்டது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டியாலா பேண்ட்ஸ். பட்டியாலா அப்படிங்கிறது வந்து ஒரு பஞ்சாபில் இருக்க சிட்டியோட பேர் தான், அங்கேருந்து ஒரிஜினேட் ஆனது தான் அந்த ட்ரெஸ்ஸும். ஸோ இது வந்து ராஜாக்கள்லாம் அப்படியே போட்டுக்கிறதுக்கான ஒரு அட்டையராக இருந்திருக்கு. அந்த அட்டையர் வந்து எல்லாருக்குமே ஜென்ரலாக ஒரு யார் வந்து ஒரு செலிப்ரிட்டியோ ஒரு ஆக்ட்ரஸோ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை நம்ம பார்த்தோன்னே இதுமாதிரி நம்மளும் போடணும்னு வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி அது வந்து ட்ராவல் ஆகி வந்தது தான். ஸோ பட்டியாலாங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேண்ட் வந்து நல்ல கேதரிங் இருக்கும், சுருக்கம் வச்சுருக்கும். நான் இமேஜில் கொடுக்குறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது எல்லாமே நம்ம டெய்லி வேரில் போடும்பொழுது முடிஞ்ச வரைக்கும் காட்டன் ஃபேப்ரிக்கில் இருந்ததுன்னா நம்ம கம்ஃபர்ட்டுக்கு குறையே இருக்காது.
ஸோ பட்டியாலா பேண்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை, இந்த சுடிதார் சுடிதார்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுவும் நம்மளோட டாப்பை சொல்கிறது இல்லை, அகெயின் பாட்டம் தான். ஸோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் கமீஸ்க்கான பேண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் லிஸ்ட் பண்ணனா நீங்களே மயக்க அடித்து போட்டுருவீங்க. அந்த அளவுக்கான வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்கும்போது, நைட்டிங்கிறது ஒன்றும் நம்மளோட ட்ரெடிஷ்னல் அட்டையர் கிடையாது, நம்ம அம்மா பாட்டி போட்டுண்ட பாரம்பரிய ட்ரெஸ்ஸும் கிடையாது. இப்போ எடுத்துகிட்டு வந்து அதுவும் ஒரு வெஸ்டர்ன் அட்டையை தான், நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிட்டோம். அது ஒரு லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்துங்கிறனால கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பலாசோன்ஸ்னு ஒன்று ஒரு டைப் ஆஃப் பேண்ட் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வெயிஸ்ட் கிட்ட மட்டும் டைட்டாக இருக்கும், கீழே போக போக பேண்ட் பார்த்தீங்கன்னா லூஸ் ஃபிட்டிங்காக இருக்கும், ஸோ ஃப்ளாரப்பாக இருக்கும். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி கீழே வந்து ரொம்ப ப்ராடராகவும் வெயிஸ்ட் கிட்ட கொஞ்சம் சுருங்கியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து ஒரு லுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே நீங்கள் இன்னுமே மாடர்னாக தெரிவீங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலேயும் நைட்டியை கம்பேர் பண்ணும்போது ஆடாக கண்டிப்பாக தெரியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா தோத்தி சல்வாஸ் இருக்குது, இது இன்னும் நம்ம ஊரில் ட்ரெண்டு ஆகலை, பட் ஸ்டில் அந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் போடுறத நான் பார்த்துருக்கேன். இதுக்கு எல்லாருக்குமே டாப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டுப்பாங்க. ஸோ பட்டியாலா போடுறீங்க அப்படின்னாலும் உங்களோட டாப் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக தெரிவிங்க. லாங் குர்த்தாவாக போடுறதுக்கு பதிலாக ஷார்ட் குர்த்தியாக போடும்போது உங்களுக்கு வந்து அந்த பட்டியாலாவோட ஃப்ரில்ஸாக இருக்கட்டும் ரொம்ப இன்னும் அழகாக எடுத்து காமிக்கும், நீங்கள் இன்னும் ஸ்லிம்மாக தெரிவிங்க அந்த ட்ரெஸ்ஸில். எல்லாமே காட்டன் மெட்டீரியலை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கம்ஃபர்ட்டுங்கிறது எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகாது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்ஸ். இன்னும் ஒரு 2 வயசு நான் சின்னதாக தெரியணும், சின்ன பொண்ணாக தெரியணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஸ்கர்ட்டுங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லுவேன். ஸ்கர்ட்டில் வந்து ரேப் அரவுண்ட் ஸ்கர்ட்ஸ்லாம் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடுப்புக்கிட்ட ஒரு நாட் வச்சு டைப் பண்ணி அப்படியே எடுத்து வேஷ்டி மாதிரி சுற்றி கட்டுற மாதிரியே இருக்கும். ஸோ ரொம்ப கேர்லியான ஒரு லுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை இன்னுமே அது எங்கே காமிக்கும். ரொம்ப டால் அண்ட் ஸ்லிம் ஃபிகராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருப்பீங்க ஸ்கர்ட்டில் வித் ஒரு காட்டன் டாப்போடு நீங்கள் பேர் பண்ணும்போது. இந்த ஸ்கர்ட் எனக்கு வேண்டாம், ஸ்கர்ட்டும் எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரேப்பர் ரவுண்ட் வந்து இப்போ பேண்ட்ஸே வந்தாச்சு. இதுவுமே எனக்கு ஒரு புது விஷயமா இருந்தது. பேண்ட்ஸ்லேயே வந்து ரேப்பர் ரவுண்ட் உங்களை சுற்றி கட்டிக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. லேட்டஸ்ட்டாக இது வந்திருக்கிறதுனால இனிமே தான் இதை ஷாப் பண்ணணும்னு நானே நினச்சிட்ருக்கேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாதிரி சாரி, நம்மளோட ட்ரெடிஷ்னல் அட்டையர் அதுதான் தி பெஸ்ட் அட்டையர்னு கூட சொல்லுவேன். பட் டெய்லி வேறா அதை போட்டுக்கிறது அப்படின்னு வரும்போது முடியும், உங்களால் என்னால் மெயின்டைன் பண்ண முடியும், என்னால் அதை வந்து ஈஸியாக கேரி பண்ணிக்க முடியும்னா தாராளமாக சாரியை ஆப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர் எலிகண்ட்டான ஒரு அட்டையர்னே சொல்லுவேன். பட் ப்ராக்டிஸ் பிஃபோர் யூ ப்ரீச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ டெய்லி வேறு நானே சாரீ இல்லாத கட்டாத போது நான் வந்து உங்களுக்கு நீங்கள் சாரீ தான் கட்டணும், சாரீ கட்டுறது தான் நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வீக்லி ஒரு நாளோ ஃப்ரைடேவோ சார் டியூஸ்டேவோ ஒரு சாரீக்கு ஒரு சேஞ்ச் கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வர வர நம்ம வந்து சந்தோஷப்படுறோமோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு நிறைய கமெண்ட்ஸில் வந்து ஜென்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க, கண்டிப்பாக இந்த விஷயங்கள் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறத யோசிச்சாங்க. ஸோ இந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கான வீடியோஸ் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள், இதில் உங்களால் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர முடிஞ்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபா. பாய்.